हाई फ्रेंड्स वेलकम टू टीपीसी हंड्रेड इधर नम्म चैनल वह पाक इतना फर्स्ट टाइम पाक अब मरकाम सब्सक्राइब पड़िड़ेंगे सर नम्बर वीडियो पाकपो अब सिक्स्थ वरीक अरवियल ओकेवा सयिन्सक डावल अब फुला वो सीरीसा पाटेट वो सरिया सो वो इधर ये पाक अब मुना वीडियोसा मरकाम पांग सरिया इत वो सिक्स्थ सेकंड टेम वेप मिन्नल नमचुटी निकल सल इतना मुड़चा आलरे तनि तनिया वीडियो मुना की डिस्क्रिप्शन पाक्स इन प्ले लिस्ट अंत वीडियो पाकलना मरकाम क्लिक पड़ी पांग இந்த வீடியோல வந்து அலகு 6 மற்றும் 7 மனித உறுப்பு மண்டலங்கள் மற்றும் கணினியின் பாகங்கள் அந்த ரெண்டுமே பார்க்க போறோம். ஏனா லாஸ்ட் யூனிட் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு மூணு பாக்ஸா இருக்கு. அதுக்காக இந்த வீடியோவோட சேர்த்து போடுறேன். சரியா? சோ இனி வர வீடியோஸ்லாம் ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கற மாதிரி இருக்கும். ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு ரெண்டு ஒரு மூணுல இருந்து ஒரு அஞ்சு क्वेश्चन எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இனிமே வர வீடியோ எல்லாமே இருக்கும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்து முடிச்ச பின்னாடி பிடிச்சா லைக் பண்ணுங்க. இல்ல ஏதாவது சொல்லணும், கமெண்ட் பண்ணனும், சஜஷன் கொடுக்கணும்னா மறக்காம கமெண்ட்ல கொடுங்க. சரியா? சோ இன்னைக்கு பார்க்க போற பாடம் பார்த்தோம்னா மனித உறுப்பு மண்டலங்கள். சரியா? இந்த சயின்ஸ் சீரிஸ் எல்லாமே எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்குனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க 120 கேள்வி சயின்ஸ்ல இருந்து கேக்குறப்ப கண்டிப்பா அந்த பாக்ஸ்ல இருந்து குறைஞ்சது 40 கேள்வி 50 கேள்வியாச்சும் நாம எதிர்பார்க்கலாம். நிறைய क्वेश्चंस 10th வரைக்கும் பார்க்கறப்ப நிறைய கேள்வி வரும். ரொம்ப முக்கியமான கேள்வி தான் பாக்ஸ்ல இருக்கும். சோ எல்லாமே பாத்துருங்க. மேபி ஒரு 30 கேள்வி வந்தா கூட 30 மார்க் 1 மார்க் ரொம்ப முக்கியம்ல. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச்சிறியது நமது உள்காதில் உள்ள அங்கவடி ஸ்டப்பீஸ் எலும்பாகும். ஸோ நம்ம காதில் இருக்கக்கூடிய ஸ்டப்பீஸ் அப்படின்ற எலும்பு தான் வந்து ரொம்ப ரொம்ப எலும்புலையே சின்னது. அதோடைய தமிழ் பெயர் வந்து அங்கவடி. இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எத்தனை மில்லி மீட்டர் அப்படின்னா 2.8 மில்லி மீட்டர் மட்டுமே நீளமுடையது. ஓகேவா? நமது உடலில் நீளமான எலும்பு தொடை எலும்பு. ஸோ ரெண்டு கேள்வி இங்கே வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப காதில் மிகச்சிறிய எலும்புன்னு பார்த்தோம்னா அங்கவடி எலும்பு. அது எங்கே இருக்குது? காதில். அதோடைய மில்லி மீட்டர் வந்து 2.8. அதே மாதிரி நீளமான எலும்பு வந்து தொடை எலும்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து பிறக்கும் பொழுது 300க்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றன. அவர்கள் வளரும் பொழுது சில எலும்புகள் இணைந்து ஒன்றாக மாறிவிடுகின்றன. ஆகையால் முதிர்ச்சி அடைந்த மனிதனின் எலும்புக்கூட்டில் 206 எலும்புகள் உள்ளன. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 206ன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ குழந்தையுடைய எலும்பு பிறக்கும் பொழுது எத்தனை அப்படின்னா 300. ஸோ இந்த பாக்ஸ்லேயே 4 க்வெஸ்சன் வந்துருச்சு. சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது. ஒன் செகண்ட் பார்த்துக்கோங்க. சரி, நம்ம வந்து ஒரு காற்றை வந்து நம்ம சுவாசிக்கிறோம். அது எப்படிலாம் போகுது அப்படின்றத வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. நாசி துவாரங்கள் வழியாக உள்ளே போய் நாசி குழி, தொண்டை, லாரிங்ஸ், மூச்சுக்குழல், முதல்நிலை மூச்சுக்குழல், நுண்குழல், கிளை மூச்சு, ஆல்வியோலஸ் இது வரைக்கும் போகுது. இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலிலும் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் உள்ளன. அப்பா அடேங்கப்பா, நம்மளுடைய நுரையீரல் இருக்குல்ல அதில் 300 மில்லியன் அப்போனா பார்த்துக்கோங்க எத்தனை 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கொட்டாவி விடுதல் மூலம் நாம் அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். ஸோ இது ரெண்டுமே ரெண்டு கேள்வி வருது, ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு கொட்டாய் விடுறப்ப வந்து ஆக்சிஜனை வந்து ரொம்ப வாங்குகிறோம், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை வந்து ரொம்ப வெளியே விடுறோம். ஒரு நுரையீரலில் வந்து ஏறக்குறைய 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது இரத்த தானத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ். நீங்கள் இது வரைக்கும் பிளட்டு கொடுத்ததே இல்லைன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின், வெயிட்டு, ஹைட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட்டு ஒரு தடவையாச்சும் பிளட்டு கொடுங்க. சரியா? ஸோ மருத்துவமனைகளில் நோயாளிகளின் தேவைக்காக இரத்தம் தற்காலிகமாக இரத்த வங்கிகளில் சேமிக்கப்படுகிறது. 18 வயதுக்கு மேல் ஆரோக்கியமான ஒவ்வொருவரும் இரத்த தானம் செய்யலாம். அதன் மூலம் அவசர கால விபத்து காலங்களிலும் அறுவை சிகிச்சையின் போதும் இரத்தம் தேவைப்படுபவர்களுக்கு உரிய காலத்தில் இரத்தம் கொடுக்கப்படுகிறது. இரத்த தானம் இவர்களின் உயிர் காக்க உதவுகிறது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி, யூனிவர்சல் அசெப்டார், யூனிவர்சல் டோனார் அது வந்து எந்த குரூப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் அந்த ரெண்டு கேள்விக்கான விடையை வந்து கமெண்டில் வந்து போடுங்க. நான் வந்து பார்த்துட்டு கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன். தெரியாதவங்க வந்து கீழே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? கேள்வி வந்து என்னதுன்னா யூனிவர்சல் அசெப்டார்,
யூனிவர்சல் டோனர், எந்த பிளட் குரூப் வந்து யாருக்கு வேணால் கொடுக்கலாம், எந்த பிளட் குரூப் வந்து யார் வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மூளையில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் என்று கூறப்படுகிறது. ஸோ 100 மில்லியன், அப்பா பார்த்தோம் 100 மில்லியன் எப்படி இருக்குன்னு, 100 மில்லியத்துக்கு அதிகமான தகவல்கள் வந்து நம்மளுடைய மூளையில் வந்து சேமித்து வைக்க முடியும் அப்படின்றாங்க. அடுத்து இது ஒரு ரொம்ப முக்கியமானது, நாளுமில்லா சுரப்பி மற்றும் இருப்பிடம் இந்த ரெண்டுமே. ஓகேவா? ஸோ நாளுமில்லா சுரப்பிகள் மற்றும் அதோடைய இருப்பிடம், இதில் வந்து பிட்யூட்ரி சுரப்பி அது எங்கே இருக்குது அப்படின்னா மூளையுடைய அடிப்பகுதியில், அதே மாதிரி பீனியல் சுரப்பி அது வந்து மூளையின் அடிப்பகுதியில், தைராய்டுனாலே நமக்கு தெரியும் கழுத்து பகுதியில் தான் இருக்கும் அப்படின்னு, தைமஸ் சுரப்பி வந்து மார்பு கூட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ தைமஸ் வந்து மார்பு கூடு, கணையம் வந்து வயிற்றோடைய அடிப்பகுதியில் இருக்குது, அட்ரினல் எங்கே இருக்குன்னா சிறுநீரகத்துக்கு மேலே இருக்குது, இனப்பெருக்க உறுப்பு இடுப்பு குழியோடைய நடுவில் இருக்குது. ஸோ இது வந்து எந்தெந்த இடத்துல நாளமில்லா சுரப்பி இருக்குது அப்படின்றது, பிட்யூட்ரி பீனியல் இது ரெண்டுமே வந்து மூளையோடைய அடிப்பகுதி, அது மட்டும் இல்லாமல் தைராய்டுன்னு நமக்கு தெரியும் கழுத்தில் தான் வரும், ஸோ கழுத்து, தைமஸ் அப்படின்னா மார்பு கூடுக்குள்ளே இருக்குது, தைமஸ் வந்து உள்ளே இருக்குது, மசில் ஞாபகம் வச்சுக்கோங்க தான், கணையம் வந்து நமக்கு தெரியும் வயிற்றோடைய அடிப்பகுதி, இனப்பெருக்க உறுப்புகள் நமக்கு தெரியும் இடுப்புடைய குழிக்குள்ளே, அட்ரினல் அது வந்து எங்கே இருக்குன்னா சிறுநீரகத்துக்கு மேலே, இது வந்து குழப்பம் பார்த்துக்கோங்க, அட்ரினல் வந்து சிறுநீரகத்துக்கு மேலே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஒரு நாள் வந்து அட்லீஸ்ட் வந்து 3 லிட்டர் தண்ணியாச்சும் கண்டிப்பாக குடிச்சாகணும், அது கூட க்வெஸ்சனாக கேட்டுக்காங்க எப்படின்னா, தினசரி வந்து ஒரு மனிதன் எவ்வளோ தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னா 3 லிட்டர் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து நாம் ஏன் வந்து நீரை அருந்துகிறோம், நமது உடலில் 70% நீர் உள்ளது, இது ஒரு க்வெஸ்சனாக கேட்கலாம், நம்ம உடம்புல வந்து எத்தனை சதவீதம் தண்ணி இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா 70% வந்து நீர் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். நமது மூளையில் உள்ள சாம்பல் நிறப்பகுதியில் அதிக அளவு 85% நீர் உள்ளது, பார்த்திங்கன்னா நம்ம மூளையிலேயே 85% வந்து நீர் இருக்கான். கொழுப்பு செல்களில் குறைந்த அளவு 15% மட்டுமே உள்ளது. நாம் உணவின் மூலமாகவும் பருகும் நீர் மூலமாகவும் ஒரு நாளைக்கு 1.5 முதல் 3.5 லிட்டர் வரை நீர் அருந்துகிறோம். ஓகேவா? ஸோ நீர் குடிக்கிறோம், வியர்வை வழியாக வெளியேறிடும், அப்புறம் சிறுநீரகத்து வழியாகவும் வெளியேறிடும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான். ஸோ ரொம்ப முக்கியமானது வந்து நமது உடலில் வந்து 70% நீர் இருக்குது, மூளையில் சாம்பல் நிறப்பகுதியில் 85%, கொழுப்பில் வந்து 15%. ஓகேவா? அடுத்து ஸோ இந்த படம் வந்து முடிஞ்சு, இந்த படத்துடைய பேர் பார்த்தோம்னா மனித உறுப்பு மண்டலங்கள், அதோட முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து இந்த 6வது டேர்முடைய 2nd டேர்முடைய கடைசி லெசன் கணினியின் பாகங்கள், இதோட இந்த பாடம் வந்து முடியுது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள், சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக அதிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். மறக்காமல் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒரு மாதம் 30 நாளில் அது 35 நாளில் எல்லா வீடியோஸையும் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, குறுவட்டில் சிடியில் வந்து சேமிக்கும் தகவல்களை விட 6 மடங்கு அதிகமாக டிவிடி தட்டில் சேமிக்க முடியும். ஸோ சிடிக்கும் டிவிடிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். சிடியில் வந்து 700 MB 800 MB தான் சேவ் பண்ண முடியும், ஆனால் டிவிடியில் வந்து 4.5 GB 4.25 GB அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து 6 மடங்கு வந்து அதிகமான தகவல்கள் வந்து டிவிடியில் வந்து சேமிக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து மொத்தம் ரெண்டுது, சிஆர்டி திரை, டிஎஃப்டி திரை, இது வந்து கேத்தோடு ரே டியூப் அப்படின்ற ஒரு திரையும், தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர், இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர், பழைய மெத்தட் வந்து கேத்தோடு ரே டியூப். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால ஒரு வேளை இதுலேருந்து கேட்டாங்க அப்படின்னா, சிஆர்டினா என்னென்னா கேத்தோடு ரே டியூப்னு நமக்கு தெரியலன்னா, ஸோ அதனால் டிஎஃப்டினா தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது குரூப் 2ல குரூப் 4ல ரெண்டுலேயுமே கேட்ட முக்கியமான க்வெஸ்சனு. ஓகேவா? அதாவது என்ன தமிழாக்கம் கேட்டாங்க, வைஃபை அதோடைய தமிழ் என்ன கேட்டாங்க, அருகலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சால் தான் போட முடியும். ஸோ வைஃபையுடைய தமிழாக்கம் வந்து அருகலை, ப்ளூடூத்துக்கு வந்து ஊடலை. ஸோ இந்த ரெண்டும் முக்கியமானது, ப்ளூடூத் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதுக்கு வந்து ஊடலை அப்படின்றது அர்த்தம், வைஃபை அப்படின்னா அருகலை, இதிலேருந்து நம்ம நெட்டு தரவுகள் அது ஃபுல்லாமே நம்ம இது பண்ணிக்குவோம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து 6th செகண்ட் டைம் முடியுது. நம்ம லேப் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபுல் வீடியோ வந்து கவர் பண்ணி அடுத்து ஒன்லைனராக வந்து சயின்ஸில் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஒரு சீரீஸாக வந்து தொடர்ந்து எல்லா வீடியோவும் வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற 1 சப்ஸ்கிரைப் தான் வந்து என்னைய செம மோட்டிவேட் ஆகும். தேங்க்யூ.